நீங்கள் அழைத்து பேசுவதாக சொல்லியிருக்கின்றீர்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகள் என்று முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கோம். நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், அரசியலில் எங்களுக்கும் திமுகவுக்கும் களத்தில் இப்ப போட்டு இருக்கு, சண்டை இருக்கு. ஆனால் திமுகவை பொறுத்தவரை பாஜக எதிரி என்று சொல்கின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், சித்தாந்த அடிப்படையில் திமுக எதிரி. அதே டிஎம்கே பி டீம் என்று மாற்றி விடலாம் இல்ல தமிழ்நாட்டில். எதற்கு காங்கிரஸ் கட்சி? ஏன்னா திமுக மிரட்டினாங்க, சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு ஓப்பனா சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இதைவிட அதல பாதாளத்தை தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி தொட முடியாது. கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் ஆதரிக்கிறாங்க கேரளாவை போல மாடிபிகேஷன். கேரளால வந்து இடபிள்யூஎஸ் மாடிஃபை. நீங்க தேவையில்லாம வேற விஷயத்துக்குள்ள எப்பொழுதும் செல்லாதீர்கள் என்பது அமித்ஷாஜியினுடைய அறிவுரை எப்பொழுதும். ஒரு பக்கம் பாஜக குறிப்பாக நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திண்டுக்கல்லில் இருக்கும் பொழுது நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் திரு பொன்னாரண்ணன் அவர்கள் சில விஷயங்கள்லாம் பேசினார். இந்த மாதிரி வந்து குறிப்பாக நம்முடைய கன்னியாகுமரி பகுதிக்கு சில விஷயங்கள் எல்லாமே மக்கள் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். முதலமைச்சர் அவர்களும் கூட நிச்சயமாக நான் சந்திக்கின்றேன், பொன்னாரண் அவர்கள் எங்களுடைய எம்எல்ஏக்கெல்லாம் சந்திச்சு நீங்கள் என்ன குறை எடுத்து வைக்கிறீங்களோ அதை வந்து நான் தீர்க்கறதுக்கான முயற்சி எடுக்கின்றேன் என்று முதலமைச்சர் சொன்னாங்க. நான் அதுக்கு முதலமைச்சருக்கு நன்றி சொன்னேன். நேற்று விமான நிலையத்தில் முதலமைச்சரை பார்க்கும் பொழுது எங்களுடைய பொன்னாரண் அவர்கள் எங்களுடைய எம்எல்ஏக்கள் கேட்ட சில விஷயங்களுக்கு நீங்கள் அழைத்து பேசுவதாக சொல்லியிருக்கின்றீர்கள், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகள் என்று முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கோம். நம்மை பொறுத்தவரை என்ன அரசியலில் முதலமைச்சராக முதலமைச்சர் அவர்கள் வேலையை செய்கின்றார். அரசியம் எம்எல்ஏவாக மூத்த தலைவர்களாக அவர்களுடைய வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது வேற. குறிப்பாக கன்னியாகுமரி நம் அனைவருக்குமே தெரியும், பொன்னார் அவர் அண்ணன் காலன் தொட்டு 80 காலகட்டத்திலிருந்து அது நம்பர் ஒன் கட்சியாக தொடர்ந்து இருக்கின்றோம். கன்னியாகுமரியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி என்பது அது நம்பர் ஒன் கட்சி பை எ மைல். ஆனால் திடீரென ஆளுங்கட்சியாக வந்திருக்கக்கூடிய திமுக அதை நான் ஏத்துக்க மாட்டேன். திமுகவுடைய எம்எல்ஏ அவர்கள் மேயர் அவர்கள் ஒரு மேடையின் மீது நின்று கொண்டு தொண்டர்களை இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று சொல்வது அவருடைய விரக்தியை வெளிப்படுத்துகிறது. கட்சியை பொறுத்தவரை எல்லா பக்கமே வளரணும். குறிப்பாக திண்டுக்கல்ல நேற்று நண்பர்கள் சில பேர் பார்த்தீங்க, கொட்டுகின்ற மலையில இல்லாட்டி பிரதமர் ஏன் காரை விட்டு வெளியே வந்து மலையில நனைஞ்சுகிட்டு அந்த அன்பை ஏத்துக்கிறாங்கன்னா, கொட்டுகின்ற மலையில குழந்தையை வச்சுட்டு பெண்கள் நிக்கிறாங்க. கட்சி எந்த அளவுக்கு வளர்கிறது, மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது அன்பு பெருகி வருகிறது எல்லாம் பார்க்கிறோம். அதனால் இந்த சவாலான சந்தர்ப்பத்தை தாண்டித்தான் போகணும். திமுகவை பொறுத்தவரை எதிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள், அதற்கு நம்முடைய கட்சியும் தயாராக இருக்கிறது. ஆனால் ஆக்கப்பூர்வமாக நேற்று எப்படி பொன்னாரண்ணா வந்து பேசினாங்களோ அது மாதிரி ஆக்கப்பூர்வமாக கட்சி எடுத்து செல்ல வேண்டும். வன்முறை என்பது எப்பொழுதும் தீர்வு அல்ல. நேற்று கூட காவல்துறை நண்பர்கள் நம்முடைய கட்சி நண்பர்கள்ட்ட தவறான முறையில் தான் நடந்துகிட்டார். ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறார். நான் தொலைபேசி மூலமாக பேசும் பொழுது கூட சொன்னேன், காவல்துறையை தனிப்பட்ட முறையில் நம்ம தாக்க வேண்டாம் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆளுங்கட்சிக்காரங்க அந்த எம்எல்ஏ மந்திரி வந்து காவல்துறை ஏவி விடுறாங்க. அதனால் காவல்துறை மேல இந்த நேரத்தில் நம்ம ஸ்ட்ரைக்கோ அந்த மாதிரி பண்ணி காவல்துறைக்கு நாம் தொந்தரவு கொடுக்க வேண்டாம். அரசியலை அரசியலாக எதிர்கொள்வோம். என எங்களுக்கு அந்த மாவட்ட எஸ்பிக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு அந்த ஐஜிக்கு என்ன இருக்கு, அதில் நாங்கள் தெளிவா இருக்கோம். சில நேரத்தில் திமுக அரசு அதிகாரிகளை ஏவி விட்டாலும் கூட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், அரசியலை எங்களுக்கும் திமுகவுக்கும் களத்தில் இப்ப போட்டு இருக்கு, சண்டை இருக்கு, தொண்டர்கள் மீது கை வைக்கிறாங்க. இன்னைக்கு கூட நம்முடைய சோசியல் மீடியா தலைவர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நண்பர்களை மேல அனுமதிக்க முடியல, போட்டோ தர்றோம். நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பட்டியலிட்டு நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் பால் கனகராஜ் அண்ணனோடு இணைந்து ஒரு பட்டியலிட்டு எப்படிப்பட்ட பொய் வழக்குகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது போடுறாங்க, சமூக வலைதளத்தில் என்ன மாதிரி கேஸ் எல்லாம் போடுறாங்க, செடிஷன் போடுறாங்க என்று கிட்டத்தட்ட நம்முடைய உள்துறை அமைச்சர்கிட்ட மிக தெளிவாக எடுத்துரைத்து அது ஒரு மெமரண்டமா வித் எவிடன்ஸ் ப்ரூஃபோட கொடுத்திருக்காங்க. அதை உள்துறை அமைச்சர் அவர்களும் மிக நான் கட்டாயமாக இதை நான் கவனிக்கின்றேன், இதற்கு கவனம் கொடுக்கின்றேன், இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நான் நிச்சயமாக நான் உங்களுக்கு உறுதி அளித்து விட்டு செல்கின்றேன் என்று சென்றிருக்கின்றார். இது எல்லாமே ஒரு பக்கம் நடக்குது. நீங்க சொன்னது போல சவாலான காலம். ஏனால் திமுகவை பொறுத்தவரை பாஜக எதிரி என்று சொல்கின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், சித்தாந்த அடிப்படையில் திமுக எதிரி, களம் தயாராக இருக்கிறது, பார்த்து விடுவோம். அக்கா இங்க முடிச்சு வரட்டுமா? இது ஒரு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜோக் என்ன அப்படின்னா காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய நிலைப்பாடு. நேத்து சுப்ரீம் கோர்ட் வந்து 6 பேர்த்த வந்து நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த படுகொலை சம்பவத்தில் விடுதலை செஞ்சாங்க. இரண்டாவது லாட் ஃபர்ஸ்ட் வந்து பேரறிவாளன் அவர்கள் விடுதலையானார்கள். இப்ப 6 பேர்.
அதற்கு காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனா அகில இந்திய அளவில் அவர்களுடைய இத்தனை நாள் தலைவராக இருந்தவர் இப்ப டிஃபேக்டோ தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திரு சோனியா காந்தி அவர்கள், அவருடைய குழந்தைகள் திரு பிரியங்கா காந்தி அவர்கள்லாம் பல கடிதங்களை பார்க்கிறோம். நாங்க மன்னிச்சிடறோம், இது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல, இது ஒரு காங்கிரஸ் தலைமையினுடைய ஒரு வேலை. கீழே வந்து போன முறை பேரறிவாளன் இஷ்யூல காங்கிரஸ் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது, இது பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு தமிழக மக்கள் குழம்பி கிடக்கின்றார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை என்ன என்பது, அது அந்த கட்சியில என்ன இருக்கு, என்ன தன்மை இருக்கு, என்ன பேசுறாங்க, அதை இன்று காங்கிரஸ் கட்சி ஊர்ஜிதம் செய்திருக்கிறது. அதாவது மத்தியில இதை ஆதரிப்போம், மாநிலத்தில் இதை எதிர்ப்போம் என்று சொன்னால் எதற்கு காங்கிரஸ் கட்சி? அதை டிஎம்கே பி டீம் என்று மாத்தி விடலாம்ல தமிழ்நாட்டில், எதற்கு காங்கிரஸ் கட்சி? இது வந்து இன்னைக்கு போய் பேசுறாங்க, ஏன் திமுக மிரட்டுச்சா காங்கிரஸ் இந்த மாதிரி நீங்க பேசினீங்கன்னா உங்களுக்கு கூட்டணி கிடையாது, உங்களுக்கு எம்பி சீட் கொடுக்க மாட்டோம் என்று திமுக மிரட்டிய பிறகு நான்கைந்து நாட்களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து ஒரு இந்தியாலேயே நடக்காத ஒரு ஸ்டாண்ட் இன்னைக்கு பாக்குறோம். ஒரு பாலிசி டெசிஷன், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், 103rd அமெண்ட்மெண்ட், அது சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் 3-2 அந்த தீர்ப்பு அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அதை உடனே காங்கிரசினுடைய தலைவர், முக்கியமான தலைவர்கள் உடனடியாக பிரஸ் மீட் டெல்லியில் கொடுத்து அதை வரவேற்கின்றோம் என்று அகில இந்திய ஸ்போக்ஸ் பர்சன் சொன்ன பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒருவர் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அழைத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு சென்று அது வேறு இது வேறு என்று சொன்னால் எதற்காக ஒரு அகில இந்திய கட்சி, எதற்காக கொள்கை இருக்கக்கூடிய கட்சி? என திமுக மிரட்டினாங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு ஓபனா சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அதனால் இது விசித்திரம் மட்டுமல்ல, வேடிக்கை மட்டுமல்ல. காங்கிரஸ் கட்சி ஒரு ஒரு நாளுமே அதால பாதாளத்தை தொட்டுக் கொண்டிருக்கும், இதைவிட அதல பாதாளத்தை தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி தொட முடியாது. ஆனா 2-3 விஷயத்தை இதிலே பார்க்க வேண்டும். இந்த மாநில அரசு முதல் நாளிலிருந்து தவறு செய்கின்றார்கள். அதாவது கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட வேறு வேறு ஜாதிகள் இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா மூலமாக பயனடைகின்றார்கள். அதுல பொருளாதாரத்திலே பின்தங்கிய வகுப்பு என்று சொல்லுகின்றோம், அதுல வேறு வேறு சமுதாயம் இருக்காங்க. முதலியார் சமுதாயத்திலிருந்து ஆரம்பிச்சு, செட்டியார் சமுதாயத்திலிருந்து ஆரம்பிச்சு, வேறு வேறு சமுதாயம் இதுக்குள்ள அடங்கியிருக்காங்க. அதுல பிராமணர் சமுதாயமும் அந்த 70ல் ஒன்னு. இதுல இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக எல்லா ஜாதிகளையுமே குறிப்பிட்டு சொல்லியிருப்போம். இது கிட்டத்தட்ட அனைவருக்குமே பொருளாதார அடிப்படையிலே பின்தங்கிய வகுப்பினருக்கு இந்த 10% இடஒதுக்கீடு பொருந்தும். இப்ப முதல் நாளிலிருந்து திமுகவினுடைய வாயை திறந்ததிலிருந்து இது பிராமணர், இது பிராமணருக்கான கோட்டா, அவங்களுக்கான கோட்டா அப்படின்னு அவர்களுடைய பிராமணர் வெறுப்பு 1949 ஆரம்பிச்சு 67 ஆட்சி கொண்டு வந்த வெறுப்பு இன்னும் அப்படியேதான் பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ தவிர இதை பற்றி என்ன, இது எத்தனை பேர்த்துக்கு தமிழ்நாட்டில் இதுல பெனிஃபிட் கிடைக்குது, எத்தனை சமுதாயத்தினர் உண்மையாலுமே பின்தங்கி இருக்காங்க, நாம் ஆட்சிக்கு வந்து 8.5 வேறு வேறு மாநிலத்தில், நண்பர்கள் இதை சரியா புரிஞ்சுக்கணும், மகாராஷ்டிரால புது புது கோட்டா கொண்டு வந்து 50% வந்து தாண்டும் பொழுது, கர்நாடகால 50% தாண்ட இப்ப ஒரு புது கோட்டா கொண்டு வந்திருக்காங்க தாண்டும் பொழுது, மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஷயத்துல தெளிவா சொல்லிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டினுடைய 69% என்பது ஸ்பெஷல், அது காலத்தினுடைய கட்டாயம், ஹையஸ்ட் ஓபிசி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது, அதனால் அந்த 69% என்பது ஸ்பெஷல், அதை தயவு செஞ்சு மற்ற மாநிலத்துக்கு அப்ளை பண்ணாதீங்க, மகாராஷ்டிராவுக்கு அப்ளை பண்ணாதீங்க, அதை வந்து கர்நாடகாக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய 50% கீழே இருக்கக்கூடிய சீலிங்கள் அனைத்து மாநிலத்திற்கும் பொருந்தும், ஆனால் தமிழகத்திற்கு மட்டும்தான் 50% மேலே என்பதை நம்முடைய அட்டார்னி ஜெனரல் தொடர்ந்து வாதமிட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய 69% ரிசர்வேஷன் என்பது புரொடெக்டட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஏனென்றால் இது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட், யூனிக் ஸ்டேட். இப்ப திமுக எதை குழப்ப நினைக்கின்றார்கள், மிச்சம் இருக்கக்கூடிய 31% 10% இடபிள்யூஎஸ் வருது, 70 ஜாதிகளுக்கு அதன் மூலமாக பயன் கிடைக்கிறது, அதிலே பிராமண சமுதாயமும் ஒன்று, அதிலே இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்திலே நலிவடைந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் இதன் மூலமாக பயன் கிடைக்கும் என்று தெளிவாக தெரிந்த பிறகும் கூட கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கின்றார். இரண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இடபிள்யூஎஸ் கோட்டாவை இந்த விஜயன்
அவர்களுடைய அரசு அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு நடத்தி அது ஒரு வேறு விதமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. கேரளாக்கு தகுந்தாறு போல் அந்த இடபிள்யூஎஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேரளால பண்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஏகமனதாக வரவேற்றிருக்கிறாங்க இந்தியா முழுவதுமே. காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் வரவேற்றிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கே தெரிந்துவிட்டது, திமுக சிம்பிள்ல நிக்கக்கூடிய கட்சியை திமுக கூட்டணி கட்சி என்ன சொல்லுது. நீங்க காங்கிரஸையும் நீங்க வந்து கம்யூனிஸ்டையும் எடுத்துட்டீங்கன்னா மிச்ச கூட்டணி கட்சிகள் அனைத்துமே திமுக சிம்பிள்ல நிக்கிற கட்சி. அப்படி இருக்கும் பொழுது அனைத்து கட்சி கூட்டம் என்பது வெறும் நாடகம் தான், அது நாடகம் தான். அதிமுக போகல, பாரதிய ஜனதா கட்சி போகல, காங்கிரஸ் இன்னைக்கு பேச வேண்டும் என்பதற்காக ஏதோ பேசியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக சிம்பிள்ல நிக்கிற நாலஞ்சு கட்சியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இதை அனைத்து கட்சி கூட்டம் என்று முதல்வர் சொல்வது வேடிக்கையாக இருக்கு. யாருங்க? ஆமா, அக்கா இந்த இடபிள்யூஎஸ் அடிப்படையில் சில கட்சிகள் எதிர்க்கிறது, இடபிள்யூஎஸ் இருக்கக்கூடாது அல்ல திமுக. கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் ஆதரிக்கிறாங்க கேரளாவை போல மாடிபிகேஷன். கேரளாவில் வந்து இடபிள்யூஎஸ் மாடிஃபை சில சில விஷயங்களை மாடிஃபை பண்ணிருக்காங்க. 800,000 1000 ஸ்கொயர் யார்டு வீடு அதெல்லாம் மாடிஃபை பண்ணிருக்காங்க. முனிசிபல் ஏரியால வீடு இருந்தா எவ்வளவு? அடிப்படையில் கம்யூனிஸ்ட் ஆதரிக்குது, அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா கேரளா கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்க வித் மாடிபிகேஷன். அந்த அடிப்படையில் தான் சொன்னேன், இதை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி இடபிள்யூஎஸ் என்பதை இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான். அது காங்கிரஸ் இன்னைக்கு பேச வேண்டும் என்பதற்காக பேசியிருக்காங்கன்னு சகோதரிகிட்ட சொன்னேன். நண்பர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, ஆமாம், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் கோயம்புத்தூர் தற்கொலைப்படை தாக்குதல் விவரங்களை நம்ம தலைவர்கள்ட்ட கேட்டாங்க. எப்படி குறிப்பாக கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் கிட்ட கேட்டாங்க. பொன்னாரண் அவர்கள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நயினாரண்ணன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கோயம்புத்தூர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு பதற்றமான சூழ்நிலை அங்கு இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி அவங்களை சுமூகமா கையாண்டு அது எந்த விதத்திலும் கூட மதசாயம் பூசப்படாமல் அது மக்கள் பிரச்சனையாக பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கிறது. அதன் மூலமாக தமிழகத்தில் திமுக அரசு போட்டிருக்கக்கூடிய இரட்டை வேட மக்களுக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இப்ப என்ஐஏ வந்து தெளிவா அது சூசைடு பாம் அட்டாக் என்று சொன்ன பிறகு கூட இதை மூடி மறைக்கிறாங்க. அதனால் நம்முடைய தலைவர்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, தமிழ்நாட்டில் என்ஐஏ இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும், தமிழக அரசு 16 மாதங்கள் கடந்து காலம் தாழ்த்து இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் அந்தஸ்து கொடுத்திருக்காங்க, இது கோயம்புத்தூர் பகுதியிலேயே ஒரு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் வேண்டும், என்ஐஏ உடைய அதிகாரிகள் இன்னும் அதிக அளவிலே தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டும், இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், குறிப்பாக மாநில அரசினுடைய இன்டெலிஜென்ஸ் தொடர்ந்து படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த அனைத்து கோரிக்கைகளையும் கூட நம்முடைய கோயம்புத்தூரினுடைய முன்னாள் எம்பி அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர்கிட்ட இன்னைக்கு சொன்னாங்க. நான் இன்னைக்கு சொன்னதுங்கன்னா நீங்க பாருங்கன்னா நேத்து இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க பேசுறோம். இப்ப நேத்து நீங்க பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் அவர்கள் மதுரைக்கு வந்திருந்த பொழுது தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்ட்ரியம் ஜெனரல் செக்ரட்டரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பதற்காக பிரதம மந்திரிட்ட அனுமதி கேட்டு பிரதமர் அவர்கள் அனுமதி கொடுத்து பார்த்தாங்க. அதேபோல தமிழகத்தினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனுமதி அவங்களுக்கு கேட்டு அவங்களை பார்த்தாங்க. பிரதமரை பொறுத்தவரை அவர் வந்து இந்த அரசியலுக்குள்ளவெல்லாம் பிரதமர் வரல, அவர் வந்து ரெண்டு பேர் அனுமதி கடிதம் கொடுத்தாங்க பார்க்கணும், ரெண்டு பேர்த்தி பார்த்தாங்க, அன்போடு பேசிவிட்டு சென்றிருக்காங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்க நிலைப்பாட்டில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. நாங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறோம், தலைவர்கள் மாறுவார்கள், பாரதிய ஜனதா கட்சியிலும் தலைவர்கள் மாறிருக்காங்க, எல்லா தலைவர்களும் இங்க இருக்கிறாங்க, பெரிய தலைவர்கள் இருந்து எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அதே போல தொண்டர்கள் முடிவெடுக்க வேண்டும் அவர்களுடைய தலைவர் யார் என்று, அதற்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான் செயல்படும், வி டோன்ட் டீல் வித் பர்சனாலிட்டிஸ், அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் சொல்லலீங்கன்னா அதிமுக தலைவர் என்று இப்ப நீங்க சொல்றீங்க, நிறைய பேரெல்லாம் சொல்லி சொல்றீங்க. அதிமுகவில் கடந்த முறை செயற்குழு பொதுக்குழு நடந்துச்சு, தொண்டர்கள் சேர்ந்து தீர்மானம் பண்ணி எடுக்கிறாங்க, அவர்களோடு எங்க அகில இந்திய பாராளுமன்ற போர்டு கூட்டணி வைக்கிறோம், அது வந்து கிரவுண்ட் லெவல்ல நாங்க இணைஞ்சு பணியாற்றோம். இது முழுவதுமாக ஒரு கட்சி அதிகாரப்பூர்வமாக தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களோடு பாராளுமன்ற போர்டு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
அதே மாநில தலைவராக என்னுடைய விருப்போ வெறுப்போ ஃபேவரட்டிசமோ இதோ அதோ சொல்வதற்கு எனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதை மற்றும் ஒரு முறை தெளிவாக சொல்லுகின்றேன். அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் 2014 19 வரை முழுவதுமாக 5 ஆண்டுகளுக்கு மேல எங்களுடைய தேசிய தலைவராக பணியாற்றியவர். கட்சி செல்லவே முடியாது என்று சொல்லப்பட்ட திரிபுரா, அசாம் எல்லா பகுதிகளுக்கும் கட்சியை கொண்டு போனாங்க. யூபியில கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகள், 30 ஆண்டுகளுக்கு கழித்து 2017 மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தோம். செய்ய முடியாது என்று யார் நினைத்தாலும் அதை செய்து காட்டக்கூடிய தன்மை நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு இருக்கு. உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை கட்சியை வலுப்படுத்த வேண்டும். நீங்க எப்பவுமே அலையன்ஸ் எலெக்ஷனை பத்தியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதற்கு காலம் இருக்கிறது, நேரம் இருக்கு. அடிப்படையில் உங்கள் சிந்தனை பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கணும், மக்களுடைய அன்பை வாங்கணும், தமிழகத்தோடு ஒன்றி தமிழக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து செயல்பட வேண்டும். இது மட்டும்தான் எப்பொழுதும் அவர் பேசுவார். இந்த வேலையை செய்யுங்க, இந்த கூட்டணி எலெக்ஷன் அதெல்லாம் எங்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் என்பது எப்பொழுதுமே அவர் சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு இல்ல, பொன்னாரண தலைவராக இருக்கும்போது அதே தான் சொன்னார், இப்ப நான் தலைவராக இருக்கும்போது அதே தான் சொல்றாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் அமித்ஷாஜியை பொறுத்தவரை இல்லை. அடிப்படையில் கட்சி வளர்ச்சியை நீங்க பாருங்க. நீங்க தேவையில்லாம வேற விஷயத்துக்குள்ள எப்பொழுதும் செல்லாதீர்கள் என்பது அமித்ஷாஜியினுடைய அறிவுரை எப்பொழுதும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.